அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் இயல் ஆறு கொங்கு நாட்டு வணிகம் அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்றது வந்து பழமொழி அதுக்கு வந்து பழந்தமிழர்கள் வந்து சான்றுகளாக நமக்கு வந்து விளங்குறாங்க காலத்தால் உறுப்பாட்டவர்களாக பழந்தமிழர்கள் வந்து சோம்பி திறந்தவங்க கிடையாது அதாவது சோம்பேறியாக இருந்தவங்க கிடையாது உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் வந்து இன்பம் காணுவதிலே வந்து கண்ணும் கருத்துமாக விளங்கினாங்க அவங்களோட அவங்க வந்து மலைகளையும் மலைகளிலும் காடுகளிலும் கடலையும் கலந்து வந்து உறவாடினார்கள் பழ தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டில் அன்றைய வாணிகம் இன்றைய வாணிகம் பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை தமிழகத்தை சேர சோழ பாண்டிய மண் பாண்டிய மன்னர்களுக்கு உரியதாக கூறுகின்றன அதாவது வண்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்பது வந்து தொல்காப்பியம் வந்து குறி குறிப்பிடுது மூவேந்தர்களோட காலத்தில் வரையறுத்து கூற வந்து முடியவில்லை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு இந்த இதில் இது மூலியமாக நம்ம வந்து மூவேந்தர்கள் குறித்த செய்தியை வந்து நம்ம வந்து அறிய முடிகிறது இதனால் இவங்க வந்து பன்னெடு காலத்திற்கு முற்பட்டவங்கன்றதை வந்து நம்ம வந்து அறியலாம் சேரர் முடியுடை வேந்தர்கள் வேந்தர்களில் சேரர்களே வந்து பழமையானவர்கள்னு சொல்லுவாங்க சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவாங்க ஃபஸ்ட்டு சேர அடுத்து சோழர் அதுக்கப்புறம் பாண்டியர் இந்த தொடரை வச்சே நம்மளுக்கு வந்து இது சான்றாக விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரு தானையர் மலைந்த பூவும் என்று சேரனை தான் வந்து முன் வைக்கிறாங்க சேரர்களோட நாடு வந்து குடநாடுன்னு எனப்பட்டது இவங்களோட தலைநகர் வந்து வஞ்சின்ற ஊர் இந்நகர் வந்து மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடல் வரைக்கும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்தது இதனை வந்து கருவூர்னு சொல்லுவாங்க தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டோட பட்டினங்கள் சேரர்களோட கொடியில் வந்து வில் அது வந்து விற்கொடி கொடியில் வந்து வில்லோட சிம்பிள் வந்து அதில் வந்து இருக்கும் பனம்பூ பனமடத்தில் இருக்கிற கூடிய பூ தான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்குரிய பூ ஆகும் சேர நாட்டோடய எல்லைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டைய சேர நாடுன்றது இன்றைய கேரள பகுதிக்கும் தமிழ்நாட்டில் சேலம் கோவை மாவட்டங்களுக்கு பதி அந்த பகுதிகளும் இணைந்த பகுதியாக தான் விளங்குது சேலம் கோவை பகுதிகள் வந்து கொங்கு நாடுன்னு பெயர் பெற்றது இந்த பதி இந்த பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க என்பதை நம்ம வந்து அறிய முடியுது கொங்கு மண்டலம் கார்மேக கவிஞர் இயற்றிய மண்டல சதகம் என்ற நூலில் வந்து வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்கரை என்று இந்த நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதி தான் குங்குமண்டலம் அதாவது இப்போ வடக்கு வந்து பெரும்பாலை அந்த நார்த் சைட் டெசர்ட் சொல்லுவாங்கள்ல அது தெற்கே வந்து பழனிமலை நம்ம திண்டுக்கல் கருத்து இருக்கிற பழனி பழனிமலை மேற்கே வந்து வெள்ளிமலை வெள்ளிமலைன்றது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறது கிழக்கே வந்து மதிர்கரை இந்த மாதிரி நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதி தான் குங்குமண்டலம் இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களில் சில பகுதிகளையுமே உள்ளடக்கியது தான் கொங்கு மண்டலம் கொங்கு நாட்டு பகுதியை வந்து காவிரி பவானி நொய்யல் ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வந்து கொங்கு நாட்டுக்கு வளம் சேர்க்கின்றனன்றதை நம்ம வந்து அறிய முடியுது பழங்கால வணிகம் உழவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டின் மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாக இருக்கும் அதாவது உலக உழவுனா விவசாயம் கைத்தொழில் மற்றும் வணிகம் அதாவது நம்ம பண்டமாற்று முறை வணிகம் விற்பனை இதுகள்தான் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் வந்து தமிழர்கள் வந்து சிலர்ந்து இருக்கிறாங்க கடல் வணிகத்தில் சேர நாடு வந்து சிறப்பு பெற்றிருக்கு அதற்கு அந்த நாட்டோட இயற்கை அமைப்பு தான் காரணமாக இருந்திருக்கிறது சேரர்களின் வலிமை வந் வலிமை மிகுந்த கப்பல் பட் கப்பல் கப்பல் படை வந்து வ சேரர்கள் வச்சுருந்தாங்க செங்கூட்டுவனோட கடற்போரில் அதோட வெற்றியால் வந்து அவன் வந்து கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் அழைக்கப்படுகிறார் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் வந்து அடக்கினாங்க முசிறி சேரர்களோட சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக வந்து விளங்கியிருக்கிறது இங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் அப்புறம் பட்டு அப்புறம் மணி போன்றன ஏற்றுமதி செய்யப்பட்டது பொன் மென்மையை மிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள் அதாவது ஆர்ட் ஒர்க் பண்ண சாரீஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறமா பவளம் செம்பு அதுக்கப்புறம் கோதுமை எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டன இந்த செய்தியை வந்து நம்ம எப்படி அறிய முடிகிறதுனா மீனோடு நெற்குவை இவை மிசையும் மிசையம்பியின் மனை மறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் கலித்தோனியால் கரை சேர்க்குந்து புறம் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்று முதல் எட்டு பாடல் இந்த பாடல் மூலியமாக நம்மளுக்கு வந்து விளங்குது